சுத்துசம் கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4:5 அல்லது 8:15 மொதல் சம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் பின்ன வடிவில் உங்களுக்கு எழுதியிருக்கேன், 4/5 அல்லது 8:15 எழுதியிருக்கோம். இதை வந்து பெரியது எது சிறியது எதுனா அதனோட பகுதியை வந்து ஒரே மாதிரி மாற்றிக்கிட்டு தான் ஒப்பிட முடியும். இங்கே வந்து 4/5 இருக்குங்களா, 4/5 அப்படின் இருக்கு, 8/15 இருக்கு, கொடுத்துருக்கிறத எழுதிக்கிங்க. இப்போ வந்து ரெண்டுலேயும் பகுதியை பாருங்கள், பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் தொகுதியை வச்சு எது பெருசு சின்னுன்னு சொல்லிடலாம். இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த 4/5, 8/15 இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணோட பகுதி இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது எண்ணோட பகுதியை கொண்டுட்டு வந்து மொதல் எண்ணோட பகுதியோட பெருக்கிருங்க. அதே மாதிரி இந்த மொதல் எண்ணோட பகுதியை கொண்டுட்டு வந்து ரெண்டாவது எண்ணோட பகுதியோட பெருக்கிருங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்பரோட ரெண்டாவது எண்ணோட பகுதியை பெருக்கியாச்சு, செகண்ட் நம்பரோட மொதல் நம்பரோட பகுதியை கொண்டுட்டு வந்து பெருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கீழே அங்கே 15 மேலேயும் 15 போட்டுக்குங்க, இங்கே 5 மேலேயும் 5 போட்டுக்குங்க, இங்கே 4, 15, 60, 5, 15, 75. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 8:5, 40, 15:5, 75. இந்த மாதிரி பெருக்கிட்டோம்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி கிடச்சிருக்குங்களா. இதில் பகுதி ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா, எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பரை அப்புறம் பாருங்கள். பகுதி ஒரே மாதிரி பண்ணியாச்சு, நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 60/75, 40/75 கிடச்சிருக்கு. இது ரெண்டோட ஒப்பிடுறப்ப தொகுதியில் இருக்க நம்பர் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, 16. அப்போ இந்த நம்பர் தான் பெருசு, அதாவது 4:5 அப்படிங்கிற நம்பர் தான் இங்கே என்னது நமக்கு பெரிய விகிதம் அப்படின்னு சொல்லிடலாம். அதிலே செகண்ட் சம் பாருங்கள், 3:4 அல்லது 7:8 கொடுத்துருக்காங்க. அதாவது மொதல் நம் பின்னத்தை இப்படி எழுதிக்கிங்க, 3/4, அடுத்த பின்னத்தை 7/8 எழுதிக்கிங்க. மொதல் இந்த நம்பரோட பகுதி வந்து 8, ரெண்டாவது இருக்க எண் இதோட கொண்டாந்து பெருக்கிருங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை கொண்டுட்டு போய் இதோட பெருக்கிருங்க. இதை இந்த மாதிரி பெருக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பகுதியோட இந்த பகுதியை கொண்டுட்டு வந்துடுற பெருக்கிக்கிறது, இந்த பகுதியோட இதை கொண்டாந்து பெருக்கிக்கிறது, இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தொகுதியிலையும் அதே நம்பரால் பெருக்கிக்குங்க. இப்போ இங்கே 3:8, 24 கிடைக்குங்களா, 4:8, 32, இங்கே 7:28, 8:32. இதில் பார்க்குறப்ப தொகுதி ரெண்டும் ஒரே பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டு வந்தாச்சு. தொகுதியை பாருங்கள், இங்கே 24 இருக்குது, இங்கே 28 இருக்குது, ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 28 தான் நமக்கு என்னது பெரிய நம்பர். அப்போ வந்து 7/8 தான், அதாவது 7:8 தான் பெரிய விகிதம் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள், 1:2 அல்லது 2:1 கொடுத்துருக்காங்களா. அப்போ 1/2 எழுதிக்கிங்க, மொதல் விகிதம், ரெண்டாவது விகிதம் 2/1. இப்போ இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த பகுதியை கொண்டாந்து இதோடையும் இந்த பகுதியை கொண்டாந்து இதோடையும் பெருக்கிக்குங்க. இப்போ இதையும் 1 பெருக்கிருங்க. அப்போ 1:1, 2:2, இங்கே 2 தொகுதியும் 2 பெருக்கிக்குங்க, 2:2, 4, 1:2, 2. இதில் பாருங்கள், தொகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா, 2:2, அதாவது சாரி பகுதி ரெண்டும் 2:2 இருக்குது இல்லைங்களா, கீழே இருக்கிறது பகுதி இல்லை, பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. தொகுதியை பார்த்திங்கன்னா 1:1, 1:4 இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்க்குறப்ப இந்த 4 தான் என்னது நமக்கு பெரியது. அப்போ 2:1 அப்படிங்கிறது வந்து பெரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அடுத்து 6th சம், கீழ்காணும் எண்களை தேவையான விகிதத்தில் பிரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 3:2 விகிதத்தில் 20 பிரிக்கவும். இதில் இருக்கக்கூடிய அந்த மொத்த பகுதி, மொத்த பார்ட்டு, இங்கே பகுதின்னு நாங்கள் மீன் பண்ணுறது வந்து பார்ட்ஸ், மொத்த பாகங்கள் சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த பார்ட்டு இங்கே எவ்வளோனா
இந்த மூணையும் ரெண்டையும் கூட்டிக்கிங்க. மொத்த பாகங்கள் ஐந்துங்களா? மொத்த பாகங்கள் ஐந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரிக்கக்கூடிய எண் வந்து 20 இல்லைங்களா? அப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய மொத்த பார்ட் வந்து மூணை ரெண்டையும் கூட்டிக்கிங்க, ஐந்துன்னு கிடைக்கிது. எதை பிரிக்கணும் நம்ம? 20 பிரிக்கணும். 20 அஞ்சு பார்ட்டாக, அதாவது 20 என்ன பண்ணணும்? அஞ்சு பார்ட்டாக பிரிக்கணும். அப்போ இந்த மொத்தம் 20 ரெண்டையும் கூட்டின நம்பரால் வகுத்திங்கன்னா 4 5 20 கிடைக்கும். அப்போ ஒரு பாகம்னா நமக்கு எவ்வளவு? 4. அப்போ மூணு பாகம்னா 3 12 கிடைக்கும். 3 12 3 12 2 8. இப்போ டோட்டலாக இப்போ இங்கே 20 கிடச்சிருக்குங்களா? அதாவது மூணையும் ரெண்டையும் கூட்டினிங்கன்னா 5 கிடைக்குது. 20 அஞ்சால் வகுக்கிறீங்க, 4 5 20. அப்போ ஒரு பார்ட்டுங்கிறது வந்து 4. அப்போ 3 2 3 12 2 8. அப்போ இதை எப்படி 3 2 என்ற விகிதத்தில் 20 எப்படி பிரிச்சிருக்கோம்? ஒருத்தருக்கு 12 இன்னொருத்தருக்கு 8 அந்த மாதிரி பிரித்தாச்சு. அடுத்து பாருங்கள் செகண்ட் செம்மு. இதே மாதிரியே 4 5 என்ற விகிதத்தில் 27 பிரிக்கவும். இதே மாதிரியே தான் 4 5 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நமக்கு கிடைக்கும் மொத்த பாகம்? 4 5 9 கிடைக்கும். எத்தனையை வச்சு பிரிக்க போகிறோம்? 27 தான் பிரிக்க போகிறோம். 27 9 வகுக்கிறோம். 3 9 27. அப்போ 27 இப்படி கூட வச்சுக்கலாம். 27 சாக்லேட் ஒருத்தர்கிட்ட இருக்குது, ரெண்டு பேர்த்துக்கு அதை பிரித்து கொடுக்குறாரு 4 5 ரேஷியோவில். அப்போ அதில் ஒரு பார்ட் ஒரு பாகம்னா எவ்வளவு அப்படின்னா 3 கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒருத்தருக்கு 4 அவங்க கொடுத்தாங்கன்னா எவ்வளவு? 4 3 12. இன்னொருத்தருக்கு 5 கொடுத்தாங்கன்னா 15. இப்போ டோட்டலாக இந்த 27 சாக்லேட்டை ஒருத்தருக்கு 12 இன்னொருத்தருக்கு 15 பிரித்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்தால் ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 4 4 அந்த இங்கே ஒரு பங்கு 3 கிடச்சிருக்கு, 4 வேணும்னா 4 பெருக்கிங்க 3 12, 5 5 3 15 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துடலாம். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். 6 14 விகிதத்தில் 40 பிரிக்கவும். அப்போ வந்து 6 14 கொடுத்துருக்கனால மொத்த பங்கு எவ்வளோ நமக்கு? 6 14. மொத்த பாகம் எவ்வளோன்னு கிடச்சிருக்கு? 20 கிடச்சிருக்கு. அப்போ வந்து 40 20 வகுக்கணும். 2 20 40. அப்போ ஒரு பங்குங்கிறது இங்கே எவ்வளவு? 2. அப்போ ஒரு பங்குனா 2, 6 6 2 12, 14 14 2 28. மொத்த பங்கை எழுதிருங்க. மொத்த பங்கை இங்கே எவ்வளோ அமௌண்ட் என்ன இது கொடுத்துருக்காங்களோ அதால் வகுக்கிறீங்க. இப்போ ஒரு பங்கோட அளவு தெரிஞ்சிடும். 6 அதை 6 பெருக்கிருங்க. இதுலேயே 14 2 14 28 அப்படின்னு கொடுத்துட்றோம். செவன்த் சம் பாருங்கள். ஓர் குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகைக்காக தனியாக எவ்வளோ ஆகுது, காய்கறிக்காக எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. டோட்டலாக அந்த குடும்பத்தில் வர செலவில் 4000 எடுத்து வச்சிட்றாங்க, மளிகை செலவுக்கும் காய்கறிக்கும் எடுத்து வச்சிட்றாங்க. இப்போ வந்து தனியாக என்ன கேட்குறாங்க? மளிகைக்காக அவங்களுக்கு எவ்வளோ ஆகுது, காய்கறிக்காக எவ்வளோ ஆகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3:2 கொடுத்துருக்காங்களா? அப்போ 3 2 5 மொத்த பாகம் 5. அப்போ 4000 என்ன பண்ணணும் நம்ம? 5 வகுக்கிறோம். 8 5 40. இங்கே 2 0 இருக்குங்களா? அப்போ 800 கிடைக்கும். அப்போ ஒரு பங்குங்கிறது எவ்வளோ இங்கே நமக்கு? 800 கிடைக்குது. அப்போ 3:2 அப்போ 3 × 800, 2 × 800, 3 8 24, 2 0 போட்டுக்குங்க. அடுத்தது 2 8 16, 2 0 போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது நமக்கு? மளிகைக்கு, மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம். ஃபஸ்ட்டு இருக்கிறது மளிகை, அடுத்து இருக்கிறது காய்கறி. அப்போ கடைசியாக இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு என்ன எழுதலாம் நம்ம? மளிகைக்கு ஆகும் செலவு 2400, காய்கறிக்கு ஆகும் செலவு செகண்ட் ஒன்று 1600 அப்படின்னு கொடுத்துடலாம்.
மொத்த பார்ட்டி எவ்வளோன்னு போட்டு டோட்டல் அமௌண்ட்டால் இந்த மாதிரி வகுக்கிறோம். ஒரு பங்கு 800 ரூபான்னு கிடச்சிருக்கு. அப்போ 3 பங்குனா 2400 ரூபா. இதுதான் நமக்கு மளிகைக்கு ஆகும் செலவு. அடுத்து இருக்கிறது தான் காய்கறிக்காகும் செலவு. 8th sum 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கோட்டு துண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டால் கோட்டு துண்டுகளின் நீளங்கள். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு மாதிரி பெரிய கோடு இருக்குது, 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ரெண்டு துண்டாக பிரிக்கிறாங்க. அது என்ன ரேஷியோவில் பிரிக்கிறாங்கன்னா 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு கணக்குக்குண்டான மொத்த பங்கு 1+2 3 கிடைக்குது. எவ்வளோ நீளமுள்ள கோட்டு துண்டு? 63. 63 3 வகுக்கிறீங்க, 2 3 6, 1 3 3. அப்போ ஒரு பங்குனா எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு? 21 கிடச்சிருக்கு. அப்போ ஒரு பங்குனா எவ்வளவு? 1:2 கோட்டு துண்டை தான் என்ன பண்ணுறாங்க, 63 சென்டிமீட்டர் 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை தான் ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரிக்கிறப்ப நமக்கு ஒரு பங்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 21 கிடச்சிருக்கு. அப்போ 1 × 21, இங்கே 2 × 21 போட்டுக்கோங்க. அப்போ 21:42 இந்த கோட்டு துண்டை 1:2 என்ற விகிதத்தில் பிரித்தோன்னா ஒரு பங்கு வந்து 21, இன்னொரு பங்கு எவ்வளவு நமக்கு 42 சென்டிமீட்டர்னு பிரிக்கலாம். அப்போ கோட்டு துண்டின் நீளங்கள் 21 சென்டிமீட்டர் 42 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடலாம்.